ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம். ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ மகாபரிவாளின் ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் நாம் அனுபவித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் நாம் அனைவரும் அறிந்ததே. இப்பொழுது இருக்கின்ற மாதிரி அந்த விமானம் தங்கமயமாக இல்லாத காலம் அது. வெறும் செம்பு ரேக்காக தான் இருந்தது எல்லாம். மடத்திற்கும் காஞ்சி மடத்திற்கும் அவ்வளவாக பொருளாதார வசதி இல்லாத நேரம். தினமுமே வந்து யார் வந்து பிக்ஷாவந்தனம் செய்ய போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம் அது. சந்நியாச தர்மப்படி அந்த பிக்ஷாவந்தனத்தை வைத்து தான் பெரியவாளுக்கு பிக்ஷையே நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மகாபிரிவா மெதுவாக அந்த மேனேஜரிடம் கேட்கின்றார், மடத்தின் மேனேஜர்கிட்ட, அம்மாள் விமானத்துக்கு தங்கரேக்கை பயன்படுத்தாமல் ஏன் வெறும் செம்பாகவே வைத்திருக்கிறீர்களே, என்ன விஷயம்னு கேட்குறார். ஏன் மாற்றலை அப்படின்ட்டு. அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறார், பண வசதி போராது பெரியவா அப்படின்றார். உடனே அந்த பெரியவா ஆச்சாரியை வரவேற்கின்றார். நீ ஒன்று பண்ணு, அந்த அம்மாளுடைய விமானத்திற்கு அந்த ராக்கை தங்க ரேக்கா பண்ணணும், எவ்வளோ பவுன் ஆகும் நீ வந்து நன்றாக எவ்வளோ ஆகும் என்று நீ சொல் எனக்கு என்று சொல்கின்றார். உடனே அந்த ஆச்சாரி அந்த தங்க ரேக்கையெல்லாம் எடுத்து அவர் கணக்கு போடுகின்றார். பார்த்துவிட்டு, ஐயா இத்தனை பவுன்கள் ஆகும், இருந்தால் இத்தனை பவுன்கள் இருந்தால் என்னால் விமானத்தை தங்க விமானமாக மாற்ற முடியும் என்று சொல்கின்றார். மகாபிரிவா முகத்திலே ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. செய்வதற்கு ஆசை இருக்கிறது, எப்படி என்றுதான் தெரியல என்று முடிக்கின்றார். எல்லாம் அந்த காமாட்சி அம்மாள் வழிவிடுவாள் என்றும் சொல்லி முடிக்கின்றார். அப்பொழுது இந்த மகாராஜபுரம் விஸ்வநாதையர் என்ற ஒரு மிகப்பெரிய வித்வான் பெரியவாளை தரிசனம் பண்ணுவதற்கு வருகின்றார். பெரியவா கட்டளைப்படி அவர் தேவகானம் பொழிந்தார். அவர் பாடி முடித்தவுடன் மகாபெரிவா ஆசீர்வாதம் செய்து அவர் சொல்கின்றார், எனக்கு காமாட்சி அம்மனின் விமானத்தை தங்கமயமாக ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பா, ஆனால் இவாள்லாம் அது முடியாது அப்படின்றா. பவுனுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறா. பெரிய குறையாக இருந்தது, ஆனால் உன் பாட்டை கேட்டதுமே அந்த குறை தீர்ந்துச்சு அப்படின்றார். உடனே அங்கே இருக்கும் அனைவரும் மகாபரிவா என்ன சொல்ல போகின்றார் என்று மிகவும் ஆவலாக காத்து கொண்டிருந்தார்கள். அவர் அந்த விஸ்வநாதையரிடம் கேட்கின்றார், உனக்கு கனகதாரா சோஸ்திரம் தெரியுமோ என்று கேட்டார். அவரும் பவ்யமாக சுமாராக தெரியும் பெரியவா என்று சொல்கின்றார். அங்கே இருந்த பெண்மணிகள் சிலரும், எங்களுக்கும் தெரியும், நாங்களும் பாடுவோம் என்கின்றார்கள். உடனே மகாபெரிவா அனைவரையும் சேர்ந்து அந்த கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் பண்ண சொல்லி பணிக்கின்றார். உடனே அனைவரும் அங்கே இருக்கும் அனைவரும் மகாபெரிவா முன்னிலையிலே அந்த கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் செய்கின்றார்கள். சோஸ்திரம் சொல்லி முடிக்கும் வரை மகாபெரிவா கண்களை மூடி தியானத்தில் இருந்தார். அந்த கனகதாரா சோஸ்திரம் சொல்லி முடித்தவுடன் கண்களை திறந்து பார்க்கின்றார். அவர்கள் சொல்லி முடித்தார்களோ இல்லையோ, ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. அங்கே இருந்த தட்டில் அங்கே இருந்த பெண்மணிகள் அனைவரும் அவர்களால் முயன்ற அளவுக்கு தங்க நகைகளை கொண்டு வந்து அந்த தட்டில் நிரப்பிவிட்டார்கள். அந்த தட்டு முழுவதும் தங்கமயமாகவே இருந்தது. அனைவரும் தாங்கள் அணிந்திருந்த நகைகள், வளையல்கள், மோதிரம் என்ற அனைத்தையும் அதிலே கொண்டு வந்து நிரப்பியிருந்தார்கள். மகாபிரிவா ஆனந்தமடைந்தார். ஆச்சாரியா ஸ்லோகத்தை இன்னைக்கு சொன்னாலும் பொன்மாறி பொழிகிறதே என்று மகாபிரிவா புலகாங்கிதம் அடைந்தார். அந்த ஆச்சாரியிடம் அப்படியே அனைத்தையும் கொடுத்து விட்டார். இன்னும் 5 நாட்களுக்குள் தங்க விமானம் பண்ணி எடுத்துவா என்றார். அந்த ஆச்சாரியும் சந்தோஷத்துடன் அந்த அனைத்து தங்க நகைகளையும் எடுத்து சென்று அவர் சோதனை செய்து பார்த்தபோது அவருக்கு எத்தனை பவுன் வேண்டும் என்று நினைத்தாரோ அதற்கு ஒரு குந்துமணி கூடவும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் சரியாக கிடைத்தது. மிகவும் ஆனந்தமாக விமானத்தை செய்ய முயற்சித்தார். விமானமும் மிக அழகாக வந்தது. 6 நாளில் கும்பாபிஷேகமும் அமோகமாக நடந்தேறியது. சர்வ வல்லமை படைத்த மகானான பெரியவா ஒன்று நினைச்சா அது நடக்காமல் போய்விடுமா என்ன? அரகர சங்கர, ஜே ஜே சங்கர.
அரகர சங்கர ஜே ஜே சங்கர. அன்பர்களே, கனகதாரா சோஸ்திரத்தின் மகிமையை பார்த்தீர்களா? மகாபெரிவா சொன்னபடி அந்த கனகதாரா சோஸ்திரம் சொல்லி முடித்தவுடன் தங்க மழை பெய்ந்தது. அன்பர்களே, நீங்களும் அனைவரும் இந்த கனகதாரா சோஸ்திரத்தை ஸ்ரீ மகாபெரிவா சொன்னபடி உங்களது வீடுகளில் ஒழிக்கச் செய்யுங்கள். உங்கள் வீடுகளில் செல்வ செழிப்பு பெருகும், பொன்மாறி பொழியும், தங்கம் பெருகும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி படத்தை வைத்து நம்பிக்கையுடன் நீங்கள் கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் செய்தால் உங்கள் இல்லங்களில் செல்வ செழிப்பு உண்டாகும், தங்கம் பெருகும். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். அரகர சங்கர ஜே ஜே சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் இதுபோன்ற நல்ல விஷயங்கள் சென்று சேர்வதற்காக நமது ஆன்மீக பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவரும் இறைவனுடைய பரிபூரண அருளுடன் மன நிம்மதியுடன் ஆனந்தமாக வாழ்வோம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.